சீனா உலகின் வல்லரசாக மாற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. அதற்கான திட்டங்களையும் சீனா வகுத்து வருகிறது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் 2050 சீனா ஒரு வல்லரசாக உலகை வழிநடத்த வேண்டும் என்று தான் விரும்புவதாக பகிரங்கமாகவே அறிவித்துள்ளார். ஒருவேளை சீனா ஒரு உலக வல்லரசாக மாறுமேயானால் நாம் வாழும் உலகம் பல மாற்றங்களை சந்திக்கும். அந்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். தி ரைஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா. சீனா உலக வல்லரசானால் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளும் சக்தி வாய்ந்த நாடுகளாக மாறும். தற்போது சீனா ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. உலகின் பிற நாடுகளை காட்டிலும் சீனாதான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவும் ஆபத் பாந்தவனாக இருக்கிறது. சீனா ஏற்கனவே பில்லியன் கணக்கான டாலர்களை ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்துள்ளது. அது இன்னும் அதிகரித்து வரும் 2025 வாக்கில் $1 trillion உயரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் சர்வாதிகாரிகளின் ஆட்சியின் கீழ் இருப்பதனால் மேற்கத்திய நாடுகள் எதுவும் ஆப்பிரிக்காவில் பெரிய அளவிலான முதலீடு செய்ய முன்வருவதில்லை. அமெரிக்காவோ பெரும்பாலும் அரசியல் சீர்திருத்தம் செய்ய அல்லது கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ய அல்லது ஜனாதிபதி யார் என்பதை பொறுத்து பண உதவியை அளந்து செய்து வருகிறது. ஆனால் சீனா அப்படி இல்லை. உதவியாக தரும் பணத்தை ஆப்பிரிக்கா என்ன செய்கிறது என்பதை பற்றி சீனா கவலைப்படுவதே இல்லை. மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தாலும் சீனா அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் பணத்தை வாரி வழங்குகிறது. ஆப்பிரிக்காவில் முதலீடு செய்யும் ஒவ்வொரு டாலருக்கும் 6 லாபம் கிடைக்கும் என சொல்கிறது சீனா. அதாவது ஆப்பிரிக்கா ஏற்கனவே சீனாவின் நெருங்கிய வர்த்தக பங்காளிகளில் ஒருவராக தன்னை அமைத்து கொண்டுள்ளது. சீன முதலீடுகளுக்கு ஈடாக ஆப்பிரிக்காவில் அபரிமிதமாக கிடைக்கும் பிளாட்டினம், கோபால்ட், மேங்கனீஸ் மற்றும் யுரேனியம் போன்ற மூலப்பொருட்களை சீனா தன் வசப்படுத்திக் கொள்கிறது. மேலும் ஐநாவில் அதிகமான ஆப்பிரிக்க நாடுகளை தனக்கான விசுவாசிகளாக மாற்றி வைத்திருக்கிறது. எனவே சீனா உலக வல்லரசானால் சீனாவின் ஆதரவினால் ஆப்பிரிக்க நாடுகளும் சக்தி வாய்ந்த நாடுகளாக மாறும். அவற்றின் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைத்ததை செயல்படுத்துவார்கள். அப்போது சீனாவின் செல்வாக்கின் கீழ் ஒரு உலகத்தை நாம் பார்ப்பதோடு ஆப்பிரிக்காவின் செல்வாக்கின் கீழும் ஒரு உலகத்தை நாம் பார்க்க தொடங்குவோம். அமெரிக்கா ஸ்லம்ஸ் இன்டு ஏ டிப்ரெஷன். உலகின் வல்லரசாக தனது இடத்தை இழக்கும் போது அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்படும். அதன் பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடையும். இப்போது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார பலத்துடன் உலகின் வல்லரசாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அதன் நாணயமான டாலர் கிட்டத்தட்ட அனைத்து சர்வதேச வர்த்தகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்க டாலர் எப்போதுமே மதிப்பு மிக்க ஒரு நாணயமாக கருதப்படுவதால் அது அமெரிக்க பொருளாதாரத்தை ஒப்பீட்டளவில் நிலையானதாக வைத்திருக்கிறது. ஆனால் சீனா அமெரிக்க டாலரை சர்வதேச வர்த்தகத்திலிருந்து ஒழித்து கட்டுவதில் மிகுந்த முனைப்புடன் உள்ளது. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு பதில் சீனாவின் யுவான் வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் பகிரங்கமாகவே அறிவித்துள்ளனர். சீனா இந்த திட்டத்தை செயல்படுத்திவிட்டால் டாலரின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு சரிந்து அமெரிக்க பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரே இரவில் அமெரிக்கா அதன் பொருளாதார உற்பத்தியில் 2% இழக்கும். இறக்குமதி விலைகள் உயரும், ஏற்றுமதி விலைகள் வீழ்ச்சியடையும், எண்ணற்ற மக்கள் வேலை இழக்க நேரிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆப்பிரிக்காவிடம் உதவி கோரும் நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படும். இன்டர்ஃபரன்ஸ் இன் எஜுகேஷன். கடன்கள், உதவிகள் ஆகியவற்றின் வடிவத்தில் ஏழை மற்றும் வளரும் நாடுகள் பலவற்றை தனது கைப்பாவையாக மாற்றி வைத்திருக்கும் சீனா அந்த நாடுகளில் தனது கம்யூனிச கொள்கைகளை பரப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதி பள்ளிகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. சீனா ஏற்கனவே தனது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் முடிந்தவரை அதிகமான உலகளாவிய மாணவர்களை ஈர்க்க முயற்சிக்கிறது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தை காட்டிலும் மிக அதிக எண்ணிக்கையிலான ஆப்பிரிக்க மாணவர்களை சீனா ஏற்கனவே ஈர்த்திருக்கிறது. மேலும் அவர்களில் குறிப்பாக அரசியல் ஆர்வமுள்ள மாணவர்களை குறிவைக்கும் சீனா அவர்களுக்கு தனது கம்யூனிச சித்தாந்தங்களை போதிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது. சீன பள்ளிகளில் ஆசிரியர்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கருத்துக்களை கற்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சீன மற்றும் கம்யூனிச சித்தாந்தங்களை கற்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். சீனா ஒரு உலக வல்லரசாக மாறும்போது இதனை உலகளவில் விரிவுபடுத்தும்.
சீனா ஏற்கனவே மற்ற நாடுகளில் உள்ள பள்ளிகளிலும் செல்வாக்கு செலுத்த தொடங்கியுள்ளது. 140 நாடுகளில் சீனாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 1500 வெவ்வேறு பள்ளிகளில் கன்ஃபியூஷியஸ் நிறுவனங்களை அமைத்துள்ளது. இந்த பள்ளிகளில் சீன ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் குறிப்பாக சீனாவின் சிறப்பையும் மற்றும் வளர்ச்சியையும் பற்றி சிலாகித்து கூறுவதோடு சீனா மீது மேற்கத்திய நாடுகளுக்கு இருக்கும் தவறான நம்பிக்கைகளையும் களைய முயற்சி செய்கிறார்கள். சீனா உலக ஆளுமையாக உயரும்போது பள்ளிகள் மட்டுமன்றி உலகெங்கிலும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் சீன அரசு அங்கீகரித்த பாடங்கள் மட்டுமே நமக்கு பாடமாக பயிற்றுவிக்கப்படும். ஹிஸ்டரி வில் பி ஃபோர்சிபிலி ரீரிட்டன். சீன கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றை மீண்டும் எழுதும் நோக்கத்தை பகிரங்கமாகவே அறிவித்துள்ளது. ஒரு உரையின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நாட்டு மக்களிடம் தான் சர்வதேச தகவல் தொடர்புகளை மேம்படுத்த செயல்படுவதாக கூறினார். இதன் மூலம் இவ்வுலகுக்கு சீனாவை பற்றிய உண்மையான பல பரிமாண மற்றும் பரந்த பார்வையை முன்வைக்க முடியும் என்றார். இந்த அறிவிப்பை மேம்போக்காக பார்த்தோமானால் வித்தியாசம் எதுவும் தெரியாது. ஆனால் சீன மக்கள் குடியரசின் பிற ஆவணங்கள் இதன் அர்த்தத்தை சரியாக காட்டுகின்றன. அதாவது சீனா அதன் வரலாற்றில் மேற்கத்திய தவறான கருத்துக்கள் என்று கருதப்படும் பகுதியை மீண்டும் எழுதுவதில் உறுதியாக உள்ளது. இதனை வேறு விதமாக கூறினால் வரலாற்றை பற்றிய உலகின் கருத்தை அழித்து அதன் சொந்த கருத்தை திணிக்க முயல்கிறது சீனா. குறிப்பாக அதில் சீன கம்யூனிச புரட்சியாளர் மாசேதுங் பற்றிய உலகின் கருத்தை மாற்றுவதும் அவரை அறிவாளியான மற்றும் செல்வாக்கு மிக்க தலைவராக உலகை ஏற்றுக்கொள்ளச் செய்வதும் சீனாவின் முக்கிய குறிக்கோளாகும். மேலும் சீனாவில் கம்யூனிசத்தின் எழுச்சி சிக்கல்களை கொண்டு வந்தது என்ற கருத்தை உடைத்து கம்யூனிசத்தை மென்மையானதாக காட்ட விரும்புகிறார்கள். மேலும் 1989 ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற மாணவர் புரட்சியை ஒடுக்க நிகழ்த்தப்பட்ட தியானமன் சதுக்க படுகொலையை நியாயப்படுத்தவும் சீனா முயற்சிக்கின்றது. ஜப்பான் வில் பி கட் அவுட் ஆஃப் இன்டர்நேஷனல் சொசைட்டி. சீனா உலக வல்லரசானால் அதன் விளைவுகளை முதலில் சந்திக்கப் போகும் நாடு ஜப்பான் ஆகும். 2nd உலகப் போரின் போது சீனாவில் ஜப்பான் செய்த அட்டூழியங்களை சீனா இன்னும் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. ஜப்பானும் அது செய்த அட்டூழியங்களுக்காக சீனாவிடம் இதுவரை பொது மன்னிப்பு ஏதும் கோரவில்லை. ஜப்பானின் அட்டூழியங்கள் இன்றளவும் சீன பிரச்சாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது ஜப்பானியர்கள் தங்கள் எதிரிகள் என்பதை சீனர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்பதை உறுதி செய்கிறது. இதுவரை நடந்த சீனாவுடனான பல மோதல்களில் ஜப்பான் பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. ஆனால் சீனா உரிமை கோரும் ஒன்றை ஜப்பான் விட்டு கொடுக்காமல் போனால் அதனை சீனா கைப்பற்றி கொள்ளும் போது அது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு மிக மோசமான சூழலை உருவாக்கும். ஐநாவில் ஜப்பானின் பங்கை பலவீனப்படுத்த சீனா பல முறை முயன்றது. இருப்பினும் அது முடியாமல் போனது. ஒருவேளை சீனா உலக வல்லரசானால் அப்போது ஜப்பானை சர்வதேச சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்திவிடும். இன்வேஷன் ஆன் தைவான். தன்னை ஒரு தனி நாடாக அறிவித்து கொண்டு செயல்பட்டு வரும் தைவானை தனது கட்டுப்பாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையில் உறுதியாக உள்ளது சீனா. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஒரு முறை எந்த ஒரு தனி நபரும் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் சீனாவின் எந்த ஒரு பகுதியையும் பிரிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். இதன் அர்த்தம் தைவான், திபெத், ஜின்ஜியாங் உள்ளிட்ட சீனாவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் பகுதிகளை பிரிக்க அனுமதிக்க முடியாது என்பதாகும். தைவான் தானாக விரும்பி சீனாவோடு இணைந்து கொள்ளவில்லை என்றால் அதனை வலுக்கட்டாயமாக கைப்பற்றவும் தயாராக உள்ளதாக சீனா தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் தைவான் சுதந்திரத்தை அறிவிக்க முயன்றால் அது போருக்கு வழிவகுக்கும் எனவும் சீனா சுட்டிக்காட்டியுள்ளது. சீனாவால் தற்போது தைவானை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற முடியாததற்கு ஒரே காரணம் தைவானுக்கு இருக்கும் அமெரிக்க ஆதரவாகும். ஆனால் சீனா வல்லரசாக மாறினால் தைவான் சீனாவுடன் தானாக இணைந்து கொள்வது ஒன்றே வழி, இல்லையேல் வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்படும். யூரோப் வில் ஸ்லம்ப். 2000th ஆண்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு முன் எப்போதும் இல்லாததை விட சரிந்து வருகிறது. ஆனால் ஆசியா சீராக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சீனா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் உடனான தனது கூட்டாண்மையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதன் பொருள் உலகின் ஒட்டுமொத்த அதிகாரத்தின் முழு மையமும் பூமியின் கிழக்கு அரைகோளத்திற்கு மாறப்போகிறது. பல ஐரோப்பிய நாடுகள் தங்களது சரிந்த செல்வாக்கை மீட்டு ஐரோப்பிய கண்டத்தை
சக்தி மிக்கதாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் உலகின் வல்லரசாக சீனா பொறுப்பேற்றால் வட அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கிழக்கில் உள்ள தங்கள் நட்பு நாடுகளை விட மிகவும் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் முன்னேறும்போது ஐரோப்பியர்கள் தங்கள் வருமானம் வீழ்ச்சியடைந்து அவர்களின் ஆடம்பரங்கள் மறைந்து போவதை பார்ப்பார்கள். வார் பிட்வீன் சைனா அண்ட் அமெரிக்கா. சீனா அதன் வளர்ச்சியை எழுச்சியை பீஸ்ஃபுல் ரைஸ், அதாவது அமைதியான உயர்வு என்று அழைத்து பெருமிதம் கொள்கிறது. ஆனால் சீனாவின் எழுச்சி அமைதியான வழியிலேயே எப்போதும் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் இன்று உலக சக்திகளாக திகழும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் அவற்றின் அந்த இடத்தை பல வன்முறையான மோதல்களை கடந்து வந்த பின்னரே பிடிக்க முடிந்தது. எனவே இந்நாள் உலக வல்லரசாக இருக்கும் அமெரிக்காவின் இடத்தை சீனா கைப்பற்றுமானால் அதனை அமெரிக்கா விட்டுக் கொடுக்க. இதனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்க வாய்ப்புள்ளது. சீனா அதற்கும் தயாராகி வருகிறது. 2050 ஜி ஜின்பிங்கின் குறிக்கோள்களில் ஒன்று உலகத்தரம் வாய்ந்த இராணுவத்தை உருவாக்குவதாகும். அந்த இராணுவத்துக்கு எதிராக வருவது அமெரிக்காவாக இருந்தாலும் கூட வீழ்த்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதன் பொருள் வரும் 2050 அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி இராணுவ ரீதியாகவும் வீழ்த்தி அதன் வல்லரசு பதவியை சீனா கைப்பற்ற வேண்டும் என்பதாகும். அதற்கேற்ப தற்போது சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே அரசியல் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மோதல்கள் வெடித்து ஒரு புதிய பனிப்போருக்கு வழிவகுத்துள்ளது. இந்த பனிப்போரானது உச்ச கட்டத்தை அடையும் போது சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு மிருகத்தனமான வன்முறை மோதல் வெடிக்கும். மோதலின் முடிவு ஒரே ஒரு வல்லரசை மட்டுமே நிலைநிறுத்தும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.